வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் ஆக முடியல. சரி, 24ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வந்து ஆவார்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியாது, எதுவும் நடக்கலாம். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இருக்குது, அவ்வளவு எளிதாக அந்த பதவியை அவரால் கைப்பற்ற முடியாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ்ஐ பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களை போய் முதலமைச்சர் பார்த்தது, இன்னொன்று சி டி ரவி சொன்ன வார்த்தைகள் ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்புக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, அதனால அவங்க ரொம்ப தெம்பாக இருக்காங்க. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, ஓபிஎஸ் தரப்புலேருந்து இதுவரை முக்கியமான ஆட்கள் யாரையுமே எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி அமமுகவில் வந்து நிறைய பேர் நிர்வாகிகள் வளைக்க தெரியும், திரைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் வந்து ஓபிஎஸ் அணியிலேருந்து யாரையும் வளைக்க முடியல? ஏன்னா வைத்தியலிங்கம் வராரு, அவர் வர நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் யாரையும் எடுக்க முடியல. அதுக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு திடமான நம்பிக்கை டெல்லி கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப அவங்க மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொன்னோம். நேற்று ஒரு சந்திப்பு நடந்தது, அந்த சந்திப்பு பற்றிய ஒரு அரசியல் புரசலான விவரங்கள் மட்டும் இப்போ நமக்கு தெரிய வருது. என்னென்னா, ஓபிஎஸ்ஐ எப்போதும் பாஜக கீழ்விடுறதுக்கான வாய்ப்பில்லை. நீங்கள் பாட்டு உங்கள் விஷயத்தை பாருங்கன்னா, எல்லாத்தையும் மீறி தேர்தல் ஆணையம் தான் சின்னத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பொதுச் செயலரானால் கூட தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுத்தா நிற்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அண்ணாமலை அவர்களுடைய பேசிய பேச்சு, இதுதான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தாக கருதப்படுது. எல்லாரும் சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி ஹைகமாண்டை மீறி அதை பேசலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டெல்லி ஹைகமாண்டோட தான் அவர் பேசுகிறாரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் அதை பேசிகிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலையோட செல்வாக்கு கொஞ்சம் ஓங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நான் வந்து அதாவது அவர் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அரவக்குறிச்சியில் நான் செலவு பண்ணேன், என் சொத்தெல்லாம் போச்சு, எனக்கு நான் படத்தெல்லாம் இழந்துட்டேன் அப்படிங்கிறது யாரை குறிவைத்து அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். எல்லா கட்சியும் சொல்லுங்கும் போது யாரை குறிவைக்கிறார்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு விஷயம், எப்படியும் எடப்பாடி பழனிசாமியுடன் சமரசத்துக்கு இடமில்லை அப்படிங்கிறது அமர் பிரசாத் ரெட்டியோட ட்வீட் காட்டுது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு டஃப் கொடுக்க முடியுமோ டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. அதை நீங்கள் அண்ணாமலை இங்கே இருக்க ஆதரவாளர்களை கேட்டாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினரை கேட்டாலும் சரி, ஏன்னா எல்லாருடைய எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க, 26ஆம் தேதி வந்து பிரதம மினிஸ்டர் வராருல, அந்த பிரதம அமைச்சரை பார்ப்பதற்கு, அதாவது ரெண்டு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பிரதம மினிஸ்டர் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வராங்க, அவங்கள பார்க்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரவர்கள் தயாராகிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு, தான் சந்திக்க போகிறாங்க. அதாவது சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி ராமநாதபுரம் மூணு மாவட்டத்துக்கும் அவங்க போக போகிறதாகவும், அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவர்களும் சந்திக்க போகிறாங்க, ஓபிஎஸ் ஆதரவர்களும் சந்திக்க போகிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது முடிவுக்கு வரல. இப்போ ஓபிஎஸ்ஆ அண்ணாமலையா அப்படிகள்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத தவிப்பு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா ரொம்ப கிளியராக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் சில வேலைகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு பெரிய லாபி இருக்குன்னு சொன்னோம்ல, அங்கே விசாரிக்கும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் யார் எப்படி இருந்தாலும் தேடிய நாடாளுமன்ற தொகுதியில் ரவீந்திரநாத் தான் வேட்பாளர். அந்த உத்தரவாதத்தை ஏற்கனவே கொடுத்துட்டதுனால அவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காமல் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சில பேர் மீது சில வழக்குகள் சம்பந்தமான தூசுகளும் தட்டப்படலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் 8-9 மாதம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் அமைதியாக இருந்த அண்ணாமலையர்கள் திடீர்னு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அண்ணாமலையர்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து தனிச்சு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. எங்களுடைய கொள்கை வந்து காசு இல்லாமல் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், ஓட்டு விழுந்தால் பரவாயில்ல, நான் வந்து மற்ற கட்சியோட கூட்டி இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு போவேன், குறிப்பாக அதிமுகவோட வந்தால் ரிசைன் பண்ணிட்டு போவேன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக அதிமுகவோட தான் கூட்டணி, அதில் மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு ஒரு செக் வைக்கணும், இவர்களை வந்து தலைமை பொறுப்புக்கு விடக்கூடாது. ஒன்று முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஓபிஎஸ் அணியிலிருந்து எந்த ஆளும் இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, இப்போ மாநாடு ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் நடக்கிறோம்ல, இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுக்க பெரும் திரளான கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னுக்கு ஓபிஎஸ் தரப்பு அதற்கு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அது சம்பந்தமான வேலைகள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அதற்கு வந்து தமிழகத்தில் அசைக்க முடியாத 2-3 சக்திகளின் ஆசீர்வாதமும் உண்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு யார் யார் முதல்ல நம்பிக்கையை கொடுத்தார்களோ அவர்களே இப்போ பின்வாங்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைவராக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றை தலைவராக உருவெடுத்து விட்டதுனால நீங்கள் வந்து இந்த ஈரோடு தேர்தலை மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல, ஈரோடு தேர்தல் லிஸ்ட்டை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 5 ரிப்போர்ட் போயிருக்குது. அந்த 5 ரிப்போர்ட்லேயுமே
எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வந்து ஒரு 15-16%. இதை வச்சுக்கிட்டு வட தேர்தலில் நம்ம சந்திக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இந்த முடிவு தான். ஒருவேளை தென்காசிலேயோ இதுலேயோ நின்னா அவர்களுக்கு ஓபிஎஸ் தெய்வ சசிகலா தெய்வ டிடிவி தினவெல்லாம் தேவை. அதனால அவர்கள் யாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் வச்சுட்டு போகிறதுக்கு ஒத்துக்கலை. நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ரவீந்திரநாத் அவர்கள் சில மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம். தம்பிதுரை போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார்ல, அதுக்கு அடுத்த நாள் பிஎஸ் கோயிலில் போய் இங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியிலிருந்து முக்கியமான ஒருத்தர் சந்திக்கிறார். அப்போ சில உத்தரவாதங்கள் தரப்பட்டதாக நமக்கு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டெல்லியில் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் வந்தாங்கல்ல, அன்னைக்கு அங்கேயே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அலுவல் ஆய்வுக் கூட்டம் அங்கேயே ஒரு சந்திப்பு ரவீந்திரநாத் நடத்துறதா சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னும் குறிப்பாக நம்ம ஒரே விஷயம் சொல்கிறோம், நீங்கள் ஒருத்தருடைய கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப தூரம் அதில் போக மாட்டார். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார். இன்னும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம்தான், மோடி அவர்கள் தான் பிரதமர், பாஜக எதிர்த்து நாங்கள் பேச மாட்டோம், அண்ணாமலையை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த மூணு விஷயத்தில் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து எதாவது சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பொன்னையனை விட்டு திட்டுறாரு, அடுத்து பொன்னையனே ஆதரவு தெரிவிக்கிறார். இங்கே வைத்தியலிங்கம் ஆதரிச்சா ஆதரிச்சது தான், அப்படியே ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்க. அது ஓபிஎஸ் மீதான நம்பகத்தன்மையை இன்னும் டெல்லிக்கு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் பேச்சை பற்றி டெல்லியில் இருக்கவங்க செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது, சார் ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆசீர்வாதம் எப்போவோ கொடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் வேறு, ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்க கட்சி அவர் கண்ட்ரோலில் இருக்குது, ஆஃபீஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு இருக்கீங்க, எல்லாமே இருந்தும் ஒன்றும் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கார். இன்றைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் அங்கே ஒரு மினிஸ்டர் போய் சந்திக்க போகிறார், அதுவும் சொந்த வேலைக்காக தான். அதனால் சில அமைச்சர்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போதே உங்களுக்கு புரியும் வேறு ஒரு விதமான நடைமுறை. இன்னும் ஒரு எதிர்வினைன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான எதிர்வினைகள் பிஜேபி சில விஷயங்களை நடத்த போகிறாங்களாம். அந்த விஷயத்துக்காக டைம் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 19 எதுவும் சொல்லலை, நேற்று அமர் பிரசாத் ரெட்டி போட்ட வார்த்தையுமே தான். ஏற்கனவே ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் போடுறாருன்னா இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் இல்லாமல் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியாதுங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கும், அதோடைய சமிக்கை தான் அது. இதே எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவர்னா பிஜேபி நேரம் ஒற்றை தலைமை ஆக்கியிருக்கலாமே, பிஜேபி இல்லைன்னா ஒன்றும் ஆகாதுன்னு எல்லாமே தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நிறைய பேரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் இன்னமும் பொதுச் செயலாளர்களை வந்து அங்கீகரிக்காததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைவரை ஏற்றுக்கல. அதுக்கு குறிப்பிட்டவங்க சொல்றது ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே வழக்கு தான். பிஜேபி நினைத்தால் அடுத்த நிமிஷமே என்ன வேணா பண்ண முடியும், ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஹோல்ல தான் வச்சிருக்காங்க. இப்ப தற்போது கிடைத்த செய்தி அண்ணாமலை அவர்களும் அதனால தான் டியூன் மாறுறார். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருந்த அண்ணாமலை மேலிட ஒப்புதல் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுவாரா, மேலிட ஒப்புதல் இல்லாமல் நேற்று பேசினாரு அதை இன்னைக்கு சஜஸ்ட் பண்ற ஆமான் அப்படிதாங்கிறாரு. டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் அது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி நல்லன்னு சொல்றாங்கல்ல, ரெண்டு நாள்ல வந்து பொதுச் செயலாளர் தேர்தலாக உள்ளுக்குள்ள போய் பேசி பார்த்தா பொதுச் செயலாளர் தேர்தலாக நடத்திடலாங்க, ஆனா எப்படிங்க கட்சி ரெட்டலை உங்களுக்கு கிடைக்கும், இதை வந்து அங்கீகரிக்கணும்ல தேர்தல் ஆணையம், அங்கீகரிக்கணும்னா யார் தெய்வ தேவை, ஏற்கனவே ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒப்புதலே கொடுத்துட்டாங்க, நீங்க அடுத்துதான் நீங்க தான் சொல்லிட்டு. இன்னும் குறிப்பா சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது அண்ணாமலை உட்பட எல்லாருமே வந்து ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. வைத்தியலிங்கம் காலையில் இவ்வளவு வேகமா பேசுறாருன்னா என்ன காரணம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், வரக்கூடிய அந்த விபி சிங் அவர்களும் இன்னொரு மினிஸ்டரும் வராங்கல்ல இங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு, அப்ப ஓபிஎஸ் தரப்புல இருந்து சில பேர் பார்க்கக்கூடும். இங்கிருந்து அதாவது குறிப்பா சொல்லணும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு இங்க இருந்து போறாங்க, அவர்கள் சில அமைச்சர்களை சந்திக்க கூடும். இதுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க அதாவது ஈரோடு எலெக்ஷன்ல வந்து தன்னுடைய கோட்டை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தொகுதியில் அவர் 15-18% வாக்குகள் வாங்கினது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கையை டெல்லியில் வந்து இன்னும் ஹோல்ட் அவருக்கு குறைஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. ஏன் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரளவுக்கு வாக்கு பெற்று இதை வச்சு ஏதாவது மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சது போக இங்க விளைவுகள் வேற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஜாதி பற்றில் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவி பண்றாரு அப்படின்லாம் சொல்லும் போது கூட நம்ம சொன்னோம், எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை ஓபிஎஸ்ஆ எடப்பாடி, ஆனா எடப்பாடி தான் பிரச்சனை. அவர் வந்து கோவை மண்டலத்துல வந்து ஒரு பெரிய தலைவராக இன்னும் வந்து அங்கதான் நிறைய சீட் வந்து பிஜேபி நிக்க போற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கக்கூடிய நிலைமையில கட்சி வராது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பிஜேபி அனுப்பும் போதே
அண்ணாமலை அவர்கள் அனுப்பும் போதே எடப்பாடி பழனிசாமிக்கு திருடனாக அனுப்புகிறாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அண்ணாமலை எப்போதான் நமக்கு பிரச்சனை பண்ணுவார். இது உள்ளுக்குள்ளே ஒரு வார் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது கிளீனாக ஒரு பிக்சர் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இன்னொரு ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இப்போவே எடப்பாடி பழனிசாமி கார்னர் பண்ணேன்னா சரி வராதுங்கிறது தான் இந்த மூவ். இன்னும் சில இன்னும் கொஞ்சம் நாளில் வரக்கூடிய நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை உண்டு பண்ணுற நாட்கள் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பை தாண்டி அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி சந்திக்க முடியும்னு தெரியாமல் இங்கிருந்து சில லாபி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இங்கே சட்டத்தெல்லாம் கவனிக்கக்கூடியவர்கிட்டையும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் தகவல். அதனால் இங்கே எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவுக்கு பலன் அளிக்காது அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.